வணக்கம், இது சுந்தரியம்மா சமையல். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை, இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த அளவு இஞ்சி பூண்டு, இது 3/4 கிலோ ரைஸ்க்கு, சீர சம்பா ரைஸ்க்கு இப்போ நான் செய்ய போகிறேன். இது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த பொருள் பட்டை, கிராம்பு, பூ, இலை, இது தாளிக்க வச்சுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி சின்னதாக, கொஞ்சம் புதினா தலை சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். பச்சை மிளகாய் கொஞ்சமாக, வர மிளகாய் தூள். இப்போது எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போது இது தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும்ப்பா. எல்லாமே ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும்போது தண்ணி ஊற்றினே உங்களுக்கு அரைப்படாது. ஃபஸ்ட்டு ஒரு திருப்பு திருப்பு விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ 2 தலையும் போட்டு அரைச்சோம் இல்லையா, மல்லித்தலையும் புதினா தலையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பில் கலாய் வச்சுட்டு எண்ணெய் 50 எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். எண்ணெய் ஊற்றோடனே, எண்ணெய் காய்ச்சோடனே பிரியாணி 1/2 பட்டை, 1/5 கிராம் போட்டுக்கோங்க. கிராம் போட்டு பிரியாணி தலை. நம்ம இது பொரியாதுக்கு முன்னையே வெங்காயத்தை போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு வாசம் நல்லா கிடைக்கும். பச்சை மிளகாய், புதினா போட்டுடும். இந்த வெங்காயம் வந்து தக்கம்தான் தக்காளி சேர்க்கணும். நம்ம மசாலா பொருட்கள் எப்பவுமே அரைக்காமல் இந்த மாதிரி தாள் சுட்டோம்னா உடம்புக்கு கெடுதல் கூட கம்மி. தேவையான போது மட்டுமே நம்ம மசாலா எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோடனே கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரமே தக்காளி வேகும். இப்போ பாருங்கள், தக்காளி வெந்துடுச்சு. தக்காளி வெந்தோடனே பூண்டு, இப்போ பூண்டு போடுறோம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, தனித்தனியாக அரைச்சாதான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு சுவையான பிரியாணி கிடைக்கும் இல்லையா, அதுதான் நம்ம தனித்தனியாக அரைச்சே செய்வோம். பாருங்க, அந்த மசாலா அந்த எண்ணெயை கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். கொஞ்சம் இந்த மாதிரி பூண்டு வந்ததுக்கப்புறம்
இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோ இல்லையா அதை போடுறோம். சும்மா ரெண்டு நிமிஷமே போதும், ரெண்டு நிமிஷம் தானே எல்லாமே வதங்கி வந்துடும் உங்களுக்கு. இது வதங்கும் போதே வாசனை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. ஒரு நல்ல பிரியாணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி அரைச்சி வச்சு இஞ்சி போடுறோம். ஒன்னா போடும்போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி போயிடுது. இதே நீங்க இந்த மாதிரி தனித்தனியா அரைச்சு ஒரு டைம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். இப்போ அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி தழைய போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. எண்ணெய் தனியா மசால் தனியா ஆற மாதிரி இதே நம்ம நல்லா கிளறணும், வதக்கிக்கணும். பாருங்க இப்போ இந்த மசால் இப்போ நல்லா வதக்கணும். எண்ணெய் தனியாக மசால் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் நான் போடுறேன். வர மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டுக்கோங்க. நான் இது எந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணல, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும், அப்போ தான் அந்த பிரியாணி நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மசாலாவை நல்லாவே எண்ணெயிலேயே இப்படி வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்க எண்ணெய் தனியாக மசால் தனியாக ஆயிடுச்சா. இப்போ நம்ம இந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அந்த ஈரப்பசம் போயிருக்கும் சிக்கனில். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசியை நல்லா நான் கழுவி எடுத்துருக்கேன்ப்பா. ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுவிப்போங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து அரிசியாக கழுவி எடுத்துருக்க கூடாது, இந்த மசால் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை கழுவணும். ஏன்னா அரிசி ஊறிச்சா உங்களுக்கு அந்த பொழு பொழுனு கிடைக்காது. இப்போ இந்த அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வதக்கின மசாலா இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், இந்த கப்பில் தான். இப்போ நீங்கள் இதில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றுறக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக கீழே அடி விட்டு நல்லா கிளறி கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். உப்போட டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் முடி வைக்கலாம்.
உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்கப்பா. உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் குக்கர் மூடி மூடி வைங்க. மூணு விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். முதலே நம்ம வெளியே அடுப்பில் வச்சு செய்யறதுனாலப்போ தம் போடுறதுக்கு ஒரு வழி இருக்கும். இப்போ நமக்கு தம் போட இல்லாதனால ஒரு பிளேட்ல ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு, அதாவது மூணு சவுண்டு குக்கர் வந்தவுடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே குக்கர் வச்சுருக்குங்க. இப்போ நம்ம கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்கும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு அருமையான ஒரு பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு சிலருக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காது, நான் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் ஊற்றுறேன். வேண்டாதவங்க ஊற்ற வேண்டாம், அதாவது நெய் பிடிக்காதவங்க. அது சாப்பிட்றவங்க கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் கீழேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு கிளறு கிளறு ஓகே. இப்போ நம்ம ஒரு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தயிர் பச்சடியோட இந்த பிரியாணி எல்லாத்துக்கும் பரிமாறலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.